நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு பெரியவர் வலியுறுத்தி சொன்ன மூன்று விஷயங்களை நான் சிந்திக்கப் போகிறேன். எந்த மூன்று விஷயங்களை அவர் வலியுறுத்தி சொன்னார் என்று இப்பொழுது உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழ வேண்டும். நிறைய ஏராளமான விஷயங்களை அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். பக்தியோடு இரு, உண்மை பேசு, சத்தியம் தவறாதே, தர்மம் செய், பெரியவர்களை மதித்து நட, தினந்தோறும் ஒரு உதவியாவது பிறருக்கு செய். இப்படி அவர் சொல்லாத நல்ல விஷயங்களே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது இப்போ என்ன ஸ்பெசிஃபிக்காக மூணு விஷயம் அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நாம் வந்து எல்லா காரியங்களையும் நல்ல விதமாக நாம் செய்து கொண்டே செல்ல வேண்டும். அதற்குத்தான் நமக்கு இந்த வாழ்வு. நல்லதை தான் செய்யணும், எல்லாத்துலேயும் நல்லதை செய்யணும், நல்லதையே எப்பொழுதும் செய்யணும். இதுதான் நம்ம வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும். அதுதான் நமக்கும் நல்லது, பிறருக்கும் நல்லது. அந்த நல்லதுக்குள்ளே துளி கூட பிசகு இல்லாமல் கட்டாயமாக அப்படின்னு ஒரு சில விஷயங்கள், அது என்ன, அதை தான் சொல்கிறேன். அவர் சொல்கிறார் மூன்று விஷயங்கள் அப்படின்னு அவர் வலியுறுத்துவது. மற்ற விஷயங்கள் எல்லாம் கூட சில நேரங்களில் செய்ய தவறிவிடலாம், மறந்து போகலாம், செய்ய இயலாத சூழல் நமக்கு ஏற்பட்டு நாம் அதனால் செய்ய முடியாமல் போகலாம். எல்லாராலையும் தர்மம் செய்ய முடியுமா? எல்லாராலையும் எப்பொழுதும் பிறருக்கு உதவி கொண்டிருக்க முடியுமா? அதனால் சிலரால் அதெல்லாம் சாத்தியம் இல்லாமல் போகலாம். ஆனால் கட்டாயமாக இந்த மூன்று விஷயத்தை மனிதனாக பிறந்த ஒருவன் செய்ய வேண்டும். செய்வது தான் அவனுக்கு எல்லா வகையிலும் நல்லது. அது என்ன அப்படின்னா, முதல் விஷயம் பித்திருக்கடன். அந்த கடனை மட்டும் பாக்கி வைக்காதே, ஒழுங்காக தர்ப்பணம், ஸ்ரார்த்தம் முதலிய காரியங்களை செய்துவிடு. அடுத்தது யஜ்ஞம், வேள்வி செய்தல். இந்த வேள்வி அப்படிங்கிறது வந்து வீட்டில் நம் நலத்திற்காக செய்தால் அதற்கு பெயர் ஹோமம். ஊரின் நலத்திற்காக, உலகத்தின் நலத்திற்காக செய்யும் பொழுது அதற்கு பெயர் யாகம். நம்ம நலத்துக்கு செய்தாலும் ஊர் நலத்துக்கு செய்தாலும் அது ஒரு மிகச்சிறந்த செயல். அதனால் வேள்வி செய்வது, ஏன்னா வேள்வி செய்யும் பொழுது வேதம் சொல்லப்படுகிறது. வேதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து விடுவதனால, வேதம் பாராயணம் செய்யப்படுவதனாலே, வேதம் சொல்லப்படுவதனாலே தேவர்கள் வந்து விடுகிறார்கள். தேவர்களுக்கு நாம் வந்து ஆகூதி கொடுத்து அவர்களை திருப்தி செய்து விடுவதனால பஞ்சபூத சமநிலையும் இயற்கையிலே ஒரு சமநிலையும் ஏற்பட்டு உலகத்திற்கு நன்மை ஏற்படுகிறது. அதனால் யஜ்ஞம். அடுத்தது அன்னதானம். பிறர் பசி பொறுக்காமல் நமக்கு இருக்கோ இல்லையோ நாம் வந்து அன்னதானம் செய்யணும். இந்த மூன்று விஷயத்தை பெரியவர் வந்து வலியுறுத்தி அடிக்கோடிட்டு சொல்லுகிறார். திரும்ப சொல்கிறேன், பிதுர்க்கடன், யஜ்ஞம், அன்னதானம். இதை வைதீகம் இதைத்தான் வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இதை நான் மட்டும் இல்லை, திருவள்ளுவர் பெருமானும் இதை வந்து அப்படியே தன்னுடைய குரட்பாக்களில் அழுத்தி வலியுறுத்தி சொல்லுகிறார். அந்த குரலையும் சொல்கிறார், தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை அப்படின்னு ஒரு குரல். அடுத்தது இன்னொரு குரல், அவி செறித்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. அதாவது நீ யாகம் பண்ணுறத, ஆயிரம் யாகம் பண்ணுறத விடவே ஒரு உயிரை கொன்று புலால் உண்ணாமல் இருக்கிறது இல்லையா, அது ரொம்ப நல்லது. அதாவது ஒரு விஷயம் சிறந்ததுன்னு சொல்லும் பொழுது அதற்கு இணையான ஒரு விஷயமாக வேள்வி செய்வதற்கு இல்லையா, அதை சொல்கிறார் வள்ளுவர். அதே போல் தென்பொருளத்தார் தெய்வம் விருந்தொக்கொள் தானென்றாங்க ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. இறை வழிபாடு இருக்கிறது அல்லவா, அந்த வழிபாட்டில் எது ரொம்ப முக்கியம்? பக்தி சிரத்தை அப்படிங்கிறதை கடந்து அவர் இந்த இடத்துல வலிபுறுத்துவது பித்திருக்கடன் இருக்கு இல்லையா, அது பாக்கி இல்லாமல் செய்வது கடவுள் வழிபாட்டை விடவே இது ரொம்ப பெருசுடா. கோயிலுக்கு போய் நீ வணங்கலைன்னா சாமி ஒன்றும் உன்னை கோவிச்சுக்க போகிறதில்ல. ஆனால் பித்திருக்கள் நிலையம் இப்படி கிடையாது. அவர்களுக்கு ஒரு கஷ்டமும் வருத்தமும் ஏற்படும் பொழுது அது உங்களை பாதிக்கும், அவர்களை அந்த மாதிரி ஆக்கிடாதீர்கள். ஏன்னா இமீடியட் டச்சில் தொடர்பில் இருக்கும், பக்கத்தில் இருக்கும். தனக்கு அதாவது இந்த கருத்தை வலியுறுத்துகிற அந்த ரெண்டு திருக்குறளையும் எடுத்துகிட்டு அவர் சொல்கிறார், ஆயிரம் கங்கையை விட ஒரு காவிரி உயர்ந்தது என்பதனாலே காவிரி மட்டம் அப்படின்னு இந்த இடத்துல பொருள் இல்லை. அதே போல் நீ செய்கிற வேள்வியை விட
நீ வந்து அகிம்சையோடு இருப்பது இருக்கிறது அல்லவா, அது ரொம்ப சிறந்தது. அகிம்சையோடு இருந்துட்டு அதுக்காக வேள்வி செய்யாமல் இருக்கிறதா அப்படின்றது அல்ல, இது ரொம்ப இருந்தது, அதுவும் ரொம்ப சிறந்தது, அதையும் விட்டுடாத அப்படிங்கிறார். அடுத்தது, தினந்தோறும் சமைக்கும் பொழுது அன்னதானத்துக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டாம். நம்ம குடும்பத்தில் சமைக்கும் போது ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து வச்சுடலாம், தெரியாது. ஒரு மாதத்துக்கு பூரா சேமித்து வச்ச அந்த அரிசியை கொண்டு போய் கோவிலில் கொடுத்துட்டா, அதே மாதிரி ஒரு தெருவில் இருக்கிற அத்தனை பேரும் செய்யும் பொழுது கோவிலில் எப்பொழுதும் நிரம்ப அரிசி இருக்கும், அதை கொண்டு தினந்தோறும் பிரசாதம் சமைத்து தெய்வத்துக்கும் நிவேதனம் பண்ணிவிட்டு, இல்லாதவர்கள் ஊரில் பசியோடு இருக்கிறார்களோ அனாதரவாக இருக்கின்றவர்களுக்கு அது உணவாக போய் சேரும். அப்போ அன்னதானம் செய்த ஒரு பயன் நமக்கு வந்து விடுகிறது. இது ரொம்ப முக்கியம். கோவிலில் வச்சு செய்யும் பொழுது அது சாதம் வந்து பிரசாதமாக மாறிவிடுகிறது, அதுக்கு நல்ல தூய தன்மை வந்து விடுகிறது. நம்ம வீட்டில் செய்து கூட போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதை விடவே கோவிலில் செய்யும் பொழுது அவர்களுக்கும் வந்து கோவில் அப்படிங்கிறது ஒரு பொதுவானது அப்படின்னும் பொழுது அவர்கள் வந்து அதை பிரசாதமாக வாங்கி சாப்பிட்றதுக்கும் பிச்சையாக வாங்கி சாப்பிட்றதுக்கும் இருக்கு இல்லையா. சாப்பிடுகின்றவர்கள் வந்து பெருமிதத்தோடு சாப்பிடணுங்கிறது முக்கியம் இல்லையா. அதனால தான் பிச்சை விடுவதை விட கோவிலுக்கு தந்து அதன் மூலமாக நடக்கின்ற செயல் ரொம்ப உன்னதமானதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து, அரணை மரவேல் திருமாலுக்கு அடிமை செய் அப்படின்னு சொல்கிற இந்த ஊர் இருக்கு இல்லையா, அதில் தான் கோவிலில் பல கோவில்களில் சுவாமி வந்து ரொம்ப அழுக்கு துணியோடு இருக்கார். நான் ஏதாவது ஒரு கோவிலுக்கு வரேன்னு சொன்னால் உடனே வேக வேகமாக ஒட்டடை அடித்து சுத்தப்படுத்தி புது வஸ்திரத்தை சாத்தி அந்த சுவாமி எப்பொழுதும் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்க மாதிரி எனக்கு காட்டுறா. நானும் இதையெல்லாம் பார்க்குறேன், இல்லாமல் இல்லை. ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளணும், ஒவ்வொரு சன்னதியும் வந்து ஒரு மின்சாரம் உற்பத்தி செய்கிற இயந்திரத்திற்கு சமம், ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு சமம். மின்சாரம் மாதிரியே தான் ஆலய இயந்திரமும், அதை தவறாக கையாண்டால் ஆபத்து. டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம தப்பாக தொட்டுட்டோம், அதை கவனிக்காமல் விட்டால் அது வெடித்து எப்பேற்பட்ட ஆபத்து ஏற்படும். அந்த மாதிரி அதனால் கோவிலை கட்டுவது பெரிதில்லை. அதை வந்து நாம் வந்து சிரத்தையாக அதை வந்து தூய்மையாக அதை வந்து பயன்படுத்தி அந்த கோவில் வழிநடத்துவது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதனுடைய அனுஷ்டானங்கள் இருக்கிறது அல்லவா, அவைகளெல்லாம் ரொம்ப முக்கியம். கோவில்களை பேணுதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறார். பாருங்கள், மூன்று அருமையான கருத்து. பிதர்கடன், யஜ்ஞம், அன்னதானம் அப்படிங்கிறதுல தொடங்கி கோவிலில் வந்து இந்த விஷயங்களை முடிக்கிறார். என்ன ஒரு சிறந்த நமக்கு பயன்படுகிற ஒரு செய்தி இல்லையா. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.